உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி இசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய குணாத பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் அந்த ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள், துலாம் ராசிக்கான நற்குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பலம் எது, அவர்களுடைய பலவீனம் எது, அவங்க எதை சரி பண்ணிக்கிட்டா அவங்களால லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரும், அந்த சிம்பிள் தான் ஞாபகத்து வரும், ஒரு தராசு. அது வந்து ரெண்டு பக்கமும் சமமானதாக இருக்கும். ஓகே, அந்த சிம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வந்துடும். அப்ப துலாம் ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். துலாம் ராசி என்பர்கள் எதையும் யாரையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவங்களாக, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக, அவர்களை வந்து வெயிட் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தர் வந்து தன்னிடத்துல பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவன் நல்லபடியா பேசுறானா, கெட்டபடியா பேசுறான், தீய எண்ணங்களோட பேசுறாங்களா, இல்ல நம்மள இதை டைவெர்ட் பண்றதுக்காக பேசுறாங்களா, இல்ல நம்மள மனசை கெடுக்கிறதுக்காக பேசுறானா, இவங்களோட நம்ம பழகலாமா, இவளை கூட வச்சுக்கலாமா, இவளை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கனப்பொழுதுல ஒரு இமை பொழுதுல பேசிட்டே இருக்கும். ஓகே சார், அப்புறம் பேசலாம் உங்கள்ட்ட அப்படின்னு அவங்களை கட் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேசவே விடமாட்டாங்க. ஒருவேளை அவங்க சரியா பேசுறாங்க, நல்லதுதான் நமக்கு செய்ய வராங்க அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனாக்கா ஓகே சார் சொல்லுங்க, நிச்சயமா வாங்க சார், நம்ம 100 நாள் வாங்க சந்திப்போம், நம்ம பேசுவோம், கண்டிப்பா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்களை கை கோத்து அழைச்சிட்டும் போவாங்க. சோ தீவர்களாக இருந்தால் அது நெகட்டிவ் எண்ணங்களோட வந்தானாக்கா அவங்கள உடனடியா கட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கும், அதே நல்ல எண்ணங்களோட வருபவர்களை அரவணைத்து உள்ளே அழைத்து செல்வதற்காக ரெண்டு பேருமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்ப பொதுவாகவே யாராக இருந்தாலும் துலாம் ராசி அன்பர் இடத்துல போய் பேசுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். ரொம்ப நீங்க வேற ஏதேனும் எண்ணங்களோட உள்ள போனீங்கன்னாக்கா நிச்சயமா அவரோட நீங்க லாங் டைம் டிராவல் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். அதே போல இந்த துலாம் ராசி என்பர்கள் மேக்சிமம் டவுன்ஷிப்பை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்துல தன்னுடைய பாரம்பரியம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்கள், அதாவது தாத்தா பாட்டி வாழ்ந்த இடங்கள், அந்த வீடு, அதே போல அந்த ஆத்தட்டிக்க, அதாவது நம்முடைய தர்மப்படி என்னெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் என்ன உண்டோ, அந்த காலத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் நடைமுறைகள் உண்டோ, குடும்ப பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் உண்டோ, இதுக்கெல்லாம் அதிகமான மரியாதை தரக்கூடியவர்கள், நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்மளுடைய தர்மங்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களை உடையவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் இவங்க பாத்தீங்கன்னாக்க இவங்க செய்யக்கூடிய பிசினஸ் அதிகமா பண்ணுவாங்க, வேலை செய்யறது குறைவானதாகவே இருக்கும். எந்த மாதிரியான பிசினஸ் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் பிசினஸ் அதிகமா பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல தொழில்னு பாத்தீங்கன்னாக்கா கடை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாரும் மேக்சிமம் அந்த மளிகை கடையா இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லது மண்டிகளாக இருக்கலாம், விவசாய மண்டி, தேங்காய் மண்டி, அந்த ஒவ்வொரு மண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய மண்டியை கமிஷன் மண்டி வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். சோ விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட் அதை செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி கடைகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிச்சயமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி வியாபாரங்கள் கண்டிப்பாக அமையும். அதே போல பூமி சார்ந்த விஷயமும் இவங்களுக்கு ரொம்பவே அமையும். சரி, படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா படிப்பு விஷயத்துல துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல அந்த புதனோ அல்லது உங்களுடைய ராசிநாதனோ பலம் இழந்தால் மட்டுமே, அவர் ரொம்ப சப்போர்ட்டா இல்லாம அன்சப்போர்ட்டடா இருந்தா மட்டுமே படிப்பு சுமாரானதாக இருக்கும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் உயர்ந்த புத்திசாலிகளாகவும் உயர்ந்த திறமைசாலிகளாகவும் தனக்கென்று ஒரு தனி திறமையை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், அது எந்த சபையாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சேர் அது ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய பெருமைகளை எடுத்து சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக பேர் புகழை விரும்பக்கூடியவர்கள், தன்னை நிச்சயமாக அதிகமாக பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே போல அட்வொகேட்ஸ், இவங்க ரொம்ப அதிகமாக அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரியான படிப்புகள் அல்லது இவங்க வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கான அதிகமான உண்டு, ஈடுபாடுகள் உண்டு. இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங் படிப்புல இந்த ஈஸி, அதாவது எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரியான இன்ஜினியரிங், அதாவது ஃபேஷன் டெக்னாலஜி,
இந்த மாதிரி காரகத்தை உங்களை சார்ந்த படிப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே ஒத்து வரும். அதே போல மார்க்கெட்டிங் தொழில ஃபார்மா இருக்கட்டும் அல்லது வந்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும் மார்க்கெட்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இன்சூரன்ஸ் ஆகட்டும் அது மாதிரி எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்கோ அந்த மார்க்கெட்டிங் சார்ந்த பேச்சு திறமையுடைய தொழில்களை எல்லாம் எடுத்து செய்து அல சாதித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். உங்களுடைய ராசி நாதன் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான். அப்ப சுக்கர பகவானுக்கு இயற்கையிலேயே என்ன குணாதிசயங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த குடும்ப பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து ரொம்ப சுக்கர பகவான் வந்து தன்னுடைய அசுர குணத்தை தான் நல்லா காப்பாற்றணும் தலைக்க செய்ய வேண்டும் அது அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதிகமா பாடுபட்டவர் சுக்கராச்சாரியார். அவர் தான் நாளடைவில் சுக்கரனாக நவகிரகங்களிலே ஆட்சி பொறுப்பேற்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் கூட உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அல்லது அவங்களையெல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டும் அவங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும் என்னதான் வந்து கணவன் மனைவி சண்டையோ அல்லது வந்து மருமகள் மாமியார் சண்டையோ இப்படி அத்தை மாமா சண்டை இந்த மாதிரி உறவு முறைகளை ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் வெளியில தெரியாம பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் அவங்களை எல்லாரும் அரவணைச்சு மேக்சிமம் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து செல்ல வேண்டும் ஒரே ஒன்னா இருக்கணும் கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும் ஆனா இங்க எனக்கு அப்படி இல்லை மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்களுடைய ஜாதகத்துல கிரக வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அவருடைய மைண்ட் செட் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா பேசிக்கா நல்ல எண்ணங்களை உடையவர்களாகவும் குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய தலையில சுமக்கக்கூடியவர்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை டோட்டலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு மருமகள் அடிச்சுக்கோங்களேன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு ஒரு புகுந்த வீட்டுக்கு போறாங்கனாக்கா அந்த புகுந்த வீட்டுக்கு போன உடனே எல்லா பொறுப்புகளையும் நான் அத்தையை நான் பார்த்துக்கிறேன் மாமாவை நான் பார்த்துக்கிறேன் மாமனாரை நான் கவனிச்சுக்கிறேன் மாமியாரை நான் கவனிச்சுக்கிறேன் நாத்தனாரை நான் கவனிச்சுக்கிறேன் வீட்டு பொறுப்புகளையும் நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்காரை நான் பார்த்துக்கிறேன் பசங்களை நான் பார்த்துறேன் நீங்கள் தைரியமாக வேலைக்கு போயிட்டு வாங்க ஸ்கூல் நானே ஆஷ்மி ஒரு நான் டியூஷன் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன் வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் அதிகமாக குடும்ப பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடியவர்கள் பொறுப்புகளை அதே சமயம் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு அதிகமாக நினைக்கக்கூடியனா இந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிகமாக சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை இந்த துலாம் ராசி என்பது அதிகமாக ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அதிகபட்சமாக வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஃப்ளெக்சிபிளாக போகணும் சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எதிரி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள். சராசி எப்படி ஒரு ஒரு பொருளை வச்சோடனே இந்த பக்கம் அந்த பக்கமும் பேலன்ஸ் அன்பேலன்ஸ்டாக துடிக்குமோ ஏறி இறங்குமோ அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாகவே செய்யக்கூடியவர்கள் அவசரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்க எந்த விஷயத்தை செய்தாலும் எந்த பொருளை செய்தாலும் அதுக்கு தன் சுயநலம்னு ஒன்று இருக்காது நிச்சயமாக அது ஒரு பொதுநலமாகத்தான் இருக்கும். மற்றவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அதிகமாக தொழில் அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் துலாம் ராசி அன்பர்கள். அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அதிகமாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அல்லது வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். அதே போல கோல்டு பிசினஸ் ஆகட்டும் சில்வர் பிசினஸ் ஆகட்டும் பிளாட்டினம் அல்லது வந்து ஸ்டோன்ஸ் அல்லது வந்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் கல்குவாரிகள் ப்ளூ மெட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட துலாம் ராசி அன்பர்கள் அது டெண்டர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அரசியல் களம் என்பதை பொறுத்தவரையில் இவங்க மிக மிக ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அரசியலில் மட்டும் இவங்களுக்கு வந்து அரசியல் எதிரிகள் எப்பொழுதுமே நிரந்தரமான அரசியலில் எதிரிகள் இருப்பாங்க. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் அதுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் வந்து வெற்றி பெற முடியும். சரி, துலாம் ராசி என்பவர்களுக்கு பிடித்த நிறம் என்னவா இருக்கும் ஃபேவரபிள் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாண்டில் ஒயிட் அதுதான் வந்து ஃபேவரபிள் கலராக அமைகிறது. அதே சமயத்தில் அவங்களுக்கான ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
வைரம் காஸ்ட்லியான ப்ராடக்ட். சோ வைரம் தான் உங்களுக்கான ஸ்டோனாக அமைகிறது. அதே போல துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1, 5, 9. சோ 1, 5, 9 என்பதுதான் துலாம் ராசி என்பவர்களுக்கான லக்கி நம்பர்ஸாக இருக்கு. அதே போல அவங்களுக்கு ஃபேவரபிள் திசை, எந்த மாதிரியான திசை அவங்களுக்கு அதிகமாக ஃபேவரபிளாக இருக்கும்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட். இதுதான் அவங்களுக்கு அதிகமான இப்போ துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், ஒன்று கிழக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மேற்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும். இது பொதுவாக இவங்களோட ஜாதக பிரகாரம் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறது ஃபேஸிங் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபேவரபுளான ஃபேஸிங்காக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் என்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்கள் குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடத்துல இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாக இருந்தால் பிதிர்தோஷமாக இருக்கலாம், அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பார்வதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து, புண்ணியாக வாஜனத்திலிருந்து, நாமகரணத்திலிருந்து, திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்லேருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.